வெல்கம் பேக் டு த வீடியோ. வணக்கம் நண்பா, நான் உங்கள் மீன் செவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஃபுட்பால் 2024 மொபைலோட அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.18 GB. ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ சீக்கிரமாக போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் ஆப் இருக்குங்களா, ஸோ அதோட ஃபேஸ் கவர் தான் லியோனல் மெஸ்ஸி. இன்டர்நேஷனல் வெர்ஷனில் தான் லியோனல் மெஸ்ஸி தான் வந்திருக்காப்பில். ஸோ அதுக்கப்புறம் நான் கேம்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சம்திங் கேம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி நார்மலாக நம்ம எப்போவுமே ஓப்பன் ஆகிற மாதிரி தாங்க ஆச்சு. பல இ ஃபுட்பால் 2023 மாதிரியே தான் அந்த தீம் இன்ட்ரோ வந்துச்சு. ஸோ திஸ் பிச் இஸ் அவர், ஸோ த சேம் இன்ட்ரோ. ஸோ அதே மாதிரி தான் உள்ள இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள எதிர்பார்த்தேன். பட் ஆனால் உள்ள கேம் கவர் மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்க 2024 லான்ச் ஆகிற தீம் விட்டுருக்காங்க. ஸோ தீம் வந்து சூப்பராக இருக்குது. லியோனல் மெஸ்ஸி தான் போஸ் கொடுத்துருக்காரு, பிகாஸ் ஹீ இஸ் அம்பாசடர்னால. ஸோ அவர் தான் போஸ் கொடுத்து நிற்கிறாரு பாலை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த கேம் டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின் தான். ஸோ ஆல்ரெடி 2023 உள்ள அதே சேம் இன்ஜின் தான். அதுக்கப்புறம் தீம் கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ அண்ட் பர்புளாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, பிகாஸ் போன வாட்டை பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு ப்ளூ இருக்கும், இந்த வாட்டி லைட் ப்ளூ அண்ட் பர்பிள். அதுக்கப்புறம் கேம் உள்ளே போகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப அவங்களோட அப்டேட் ஒன்று கிடச்சதுங்க. அதில் செம்மையான விஷயம் ஒன்று மாட்டிச்சு, ஆல்ரெடி சான்சில் தரப்போகிறாங்கிறது ஆல்ரெடி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2024 அம்பாசடர் லியோனல் மெஸ்ஸி வரப்போகிறாரு, அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃப்ரீ கிஃப்டாக வரப்போதா இல்லை காயின்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோமான்னு தெரில. பட் ஆனால் அம்பாசடர் பேக் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது ப்ரீமியம் பேக்காக வரப்போதா எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கேம் உள்ளே போகலை, போயிட்டு இந்த மாதிரி கேம் கவரில் தான் நிற்கிது. பட் ஆனால் அந்த சவுண்டு சூப்பராக இருக்குங்க, அந்த சவுண்ட் கிளிக் பண்ணுற சவுண்டு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த வாட்டியாவது கேம் சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2023 இந்த மேட்ச் மேக்கிங் சவுண்ட்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், டவுன் 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 சுற்றுறது. இந்த வாட்டி அந்த மாதிரி சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் காது கிதமான சவுண்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் வெரி ஓபி மேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு நாள் தான், லெட்ஸ் கோ பீப்பிள்ஸ். அண்டில் தன் சைனிங் ஆஃப், இட்ஸ் யுவர் மீன் செவன்.